श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य भागवतीपर्यन्तायतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानचित्राणां हयग्रीवमहं प्रपद्ये स्वामी தேசிகனுடைய சங்கல்ப சௌரியோதயத்தில் பத்தாவது அங்கத்தில் கருத்மானும் சுதர்சன ஆழ்வாரும் விசேஷமான உபகாரங்களை பற்றி நாம் சொல்லிட்டுருக்கோம். முதல்ல கருடஸ்துதி பண்ணுற தண்டகத்தினால, அதுக்கப்புறமா நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்கரத்தாழ்வார் சுதர்சனை பற்றியும் சொல்லி சொல்கிறார். இதை ரெண்டு பேர் இடத்துலையும் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டோம்னாக்க, ரெண்டு பேரும் நமக்கு உபகாரம் பண்ணுறான். பெருமாள் நம்மளிடத்துல வரும்படியாக ஆசிரித்தாளுடைய கிரகத்துக்கே வந்து சேரும்படியாக உபகாரம் பண்ணுறவர் கருத்மன். ஆசிரித்தாளுடைய எதிரிகளை நாசம் பண்ணுபவராக இருப்பவர் சக்கரத்தாழ்வார் சுதர்சன ஆழ்வார் என்பதை சொல்லி சொல்ற. வியக்தௌ சன்னாக சங்கல்பௌ விஸ்வகோப்தர் இமௌ ஹரேகே பிரதிதா வாகமகிராமே பட்சீஸ்வர சுதர்சனௌ. இந்த சன்னாக சங்கல்ப ரூபமாக இருந்திருக்கிற இவா ரெண்டு பேருமே விஸ்வகோப்துகு இமௌ ஹரேகே, உலகனத்தையும் ரட்சிப்பவராக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய தன்னாகமாக கருடன் எழுந்துள்ளிருக்க, சங்கல்பமாக எழுந்துள்ளிருக்கிறவர் சக்கரத்தாழ்வார் என்பதாக சொல்றேன். இப்ப இந்த சங்கல்பம் என்பதுதான் நுழையரே, அதாவது சங்கல்ப பிரவேசம்ன்றது சொல்லச்சு. சங்கல்பத்தை எம்பெருமானுடைய சங்கல்பத்தையே எண்ணங்கள் அவைகளையே ஒரு பாத்திரமாக ஆக்கி அந்த தயாநிதியாக இருந்திருக்கிற சங்கல்பம் தான் பிரகாசிக்கிறதுன்னு சொல்லி அந்த சங்கல்பத்தினுடைய பிரகாசத்தை தெரியப்படுத்தி அந்த சங்கல்பம் நுழைவதை பத்தி சொல்லி சொன்னார். இது வரைக்கும் நாம ஏற்கனவே பார்த்தோம். யஸ்மின் விஸ்மயனீய பூமணி மனாகு உன்மீலிதே நைகதா சித்தியந்த்யஸ்ய சிதாசிதஸ்ய ஜகதஹ ஸ்வர்காப வர்காதயஹ ஐஷஹ சோஹம் சோஹம வாசர சோஹம வாசராத்யயபவன் மாயா மகாயாமினி சத்தாசேஷ சுஷுப்த போதன படுகு சங்கல்ப சூரியோதயஹ. சுஷுப்த போதன பட்டுகு சங்கல்ப சூரியோதயா, தூங்குறவரை எழுப்புறதுக்கு உண்டான சாமர்த்தியம் உடையவராக இருந்திருக்கவர் இந்த சங்கல்பமாகிற ஒரு சூரியோதயம்னு அர்த்தம். அந்த சூரியனுக்கும் இந்த சூரியனுக்கும் வித்தியாசம் இருந்திருக்கு. அந்த சூரியனால பகல் உண்டு பண்ண முடியறதே தவிர, எல்லா சமயம் அந்த பகல் மறுபடியும் ஒரு அவதியோடு இருக்கிற ஒரு பகல் தான், ஒரு காலத்தோட கூட இருக்கிற பகல் தான். மறுபடியும் இரவு வருவது, இதை நம்ம உலக இயற்கையாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் பகல் கண்டேன் அரணனை கண்டேன் என்கிற ரீதியில எம்பெருமான தெரிந்து கொண்டோம் ஆனால் மறுபடியும் தூக்கன்றது இல்லாதபடி அப்படிப்பட்ட ஒரு பகலை எப்பொழுதுமே பிரகாசத்தோட இருந்துருக்கிற ஒரு பிரகலை ஏற்படுத்தவோ இந்த எம்பெருமானுடைய சங்கல்பமாகற
சூரியன் அந்த சூரியனுடைய உதயம் என்பதை முக்கியமாக நாம கவனிச்சோம். அதுலயும் ஒரு சுவாரஸ்யம் இருந்துருக்கு. பகல் சூரியனுக்கும் எம்பெருமானுடைய சங்கல்பத்துக்கும் சாமியம் சொல்லி சொல்றோம். சூரியன் தேஜஸ், சூரியனுடைய தேஜஸ் அளவிட முடியாத தேஜஸ் தான். எம்பெருமானுடைய சங்கல்பமும் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அகடித கடனா சாமர்த்தியத்தோடு கூடியதாக இருந்திருக்கிறது. நம்ம உலகத்துல இருக்கிறவாள்லாம் நாம தினச்சுன்னு இருக்கலாம் இதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம்னு. ஆனா பெருமாள் அதை நடத்தி காண்பிப்பேர். அது எம்பெருமானுடைய சங்கல்பம். அந்த மாதிரிதான் இங்க சூரியனுக்கும் சந்திரன் எம்பெருமானுடைய சங்கல்பத்தையும் சேர்த்து சொல்லச்சே எல்லாருடைய மனசுலையும் குடிகொண்டு மனசுல இருக்கிற அந்தகாரம் அஜ்ஞானம் அதை போக்கடிக்கிறது எம்பெருமானுடைய சங்கல்பம். நாம பார்த்துருக்கிற சூரியன் என்ன பண்ணும்னாக்க புறவிருளைதான் போக்கடிக்குமே தவிர மனசுல இருக்கிற இருளை ஒரு காலம் சூரியனால போக்கடிக்க முடியாது. அந்த மனசுல இருக்கிற இருளையும் போக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியம் சங்கல்பத்துக்கு பகவத் சங்கல்பத்துக்கு தான் உண்டு என்பதை தெரியப்படுத்துறார் இங்க. அகந்து சர்வதா நிகில ஜெகதம்பாயாக தது அனுகம்பாயாக பிரியமாச்சராமி நமயா தது அனுரோதி பரித்ராணி தத்விரோதி நிரசனே ச துஷ்கரம் கிஞ்சித் அகம் ஹி. நான் என்ன பண்றேன்னு கேட்டுண்டு சங்கல்பம் சொல்றேன். எல்லா லோகத்துக்கும் சமஸ்த ஜனனியும் வந்தே சைதன்ய சந்நியதாயினியும் ஸ்ரேயசியும் சீனிவாசஸ்ய கருணாம் இவ ரூபிணியும் உலகனைத்துக்கும் தாயாக இருந்திருக்கிற மகாதேவி மகாலட்சுமி தயாதேவி தான், வேற யாரும் இல்லை. அவளுக்கு அனுகூலமாக தான் நான் எப்பவுமாக நான் இருப்பவன். நான் எல்லா சமயத்திலையும் அவள் இட்ட வழக்காக தான் நான் இருப்பேன்னு சொல்லி சொல்றேன். இதுல இருந்து ஒரு விஷயம் தெரியணும். எம்பெருமானுடைய சங்கல்பம் எல்லாமே தயாதேவியினுடைய அதீனம். தயாதேவி எப்படி பிரேரணம் பண்றாளோ அப்படிதான் பெருமாளுடைய எண்ணங்கள். பெருமாளுடைய சங்கல்பன்றது சத்திய சங்கல்பம், ஒரு சமயத்திலும் பொய்த்து போறது கிடையாது. அதனால பெருமாள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கூட தயாதேவியினுடைய அதீனமாக தான் இருக்குன்னு சொல்ற. பெருமாள் பத்து அவதாரம் எடுக்கிறாருனாக்க பத்து அவதாரங்களை எடுத்ததும் கூட தயாதேவியினுடைய பிரேரணையினாலதான் என்பதுதான் சித்தமான ஒரு விஷயம். இதே மாதிரிதான் ஒவ்வொன்றும் பார்க்கணும். பெருமாள் இப்படி பத்து அவதாரம் எடுத்தேன்னாக்க ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு விசேஷம். அந்த அவதாரத்துக்காகவே இதுக்காகவே ஏற்பட்ட அவதாரம்னு சொல்லுவோம். நாம எல்லாரும் சொல்லுவோம் பெருமாளுடைய கிருஷ்ணாவதாரம் கம்சவதம் பண்றதுக்காக சிசுபாலவதம் பண்றதுக்காக என்பதாக. ஆனா சத்தியமா பார்த்தோம்னாக்க கீதோபதேசம் பண்றதுக்காக தான் பெருமாள் அவதரிச்சார் என்பது. தயாதேவி கீதோபதேசம் பண்றதுக்காக நீங்க கண்ணனாக அவதாரம் பண்ணணும்னு சீனிவாசன் இடத்துல பிரேரணை பண்றா. அப்போ சீனிவாசனும் அவதாரம் பண்றேன்னா அந்த சீனிவாசனுடைய சங்கல்பம் தயாதேவி இட்ட வழக்காக தான் இருந்துருக்கு. சாது பரித்ராணே தத்விருத்த நிரசனே ச சாதுக்களை ரட்சணம் பண்றது தத்விருத்த நிரசனம். சாதுக்களுக்கு எதிரியாக இருந்திருக்கிறவர்களை அழிப்பது ரெண்டுமே எனக்கு ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லைன்னு சொல்லி சொல்ற. அவதார ரகசியத்துல சொல்லச்சே பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்பதாக கண்ணன் பெருமான் அருளி செய்கிறார். பரித்ராணாய சாதுனாம்
பெருமாளுடைய அவதாரம் சாதுரக்ஷணத்துக்காக தான் ஏற்பட்டது. இந்த காரியத்தில் ஏதானா தடங்கள், அதாவது பெருமாள் பண்ணக்கூடிய சாதுரக்ஷணத்துக்கு தடங்களாக இருக்குமாயானால் அப்போ துஷ்கிருதம் விநாசம், பாபம் பண்ணவர்களுடைய விநாசம்ன்றது ஏற்படும் அர்த்தம். ஆகையால பெருமாளுடைய அவதாரமே இஷ்டர்களாக பெருமாளை ஆசிரியச்சவாளை ரட்சிக்கிறது, அவர்களுக்கு விரோதியாக இருப்பவர்களை அழிப்பது என்றது ரெண்டு தான். இதனால இந்த காரியத்தை பெருமாள் சங்கல்பிக்கிறார். இது ரெண்டுமே தயாதேவியனுடைய பிரேரணையினால தான் நடக்கிறதுன்னு சொல்லி சொல்லணும். இதுக்கு மேல நிறைய பிரச்சனைகள் வரும், அதுக்கு சமாதானங்களும் சொல்லியிருக்கார் தயா சதகத்துல. தயன்னு பேர் வச்சுண்டு அழிக்கிறதும் அவர் காரியமாக ஆகுமா, சாதுக்களை ரட்சணம் பண்றதுன்றது தயாதேவியனுடைய பிரேரணையினால ஏற்படக்கூடிய ஒரு பகவத் சங்கல்பத்தினால நடைபெறுகிறதுன்றது வாஸ்தவம், ஒத்துக்கிறோம். ஆனா துஷ்ட நிகிரகம் இருக்க சிஷ்ட பரிபாலனம் சரியா போயிடுச்சு தயானுடைய காரியம். நிகிரகம் போய் எப்படி தயனுடைய காரியமாக ஆகும்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு சமாதானம் சொல்ற, அதுவும் காரியமாக தான் ஆகும். நிகதேரேவ ஹிததா என்பதாக, சிசுபாலன் முதலியவர்கள் வதம் செய்ததே கூட அவர்களுக்கு ஹிதத்தை ஏற்படுத்துவதற்காக தான் என்பதாக சாதிக்கிறார். இந்த ரீதியில இங்கேயும் எம்பெருமானுடைய சங்கல்பம் சாதுக்களை பரித்ராணம் ரட்சணம் பண்றது, அதுக்கு தடங்களாக இருக்கிற துஷ்பிரகிருதிகளை வதம் பண்றதுக்குமாக அமைந்திருக்கிறதுன்னு சொல்றார். ஆச்சரன் மது கைட்டபான் பயோதீனே அகிரண்யாட்சிரண்ய விப்ளுதாம் ஜாம் அதசான கும்பகர்ண கோஷாம் புனருர்வீமபி விக்ரமைரகார்ஷது அகார்ஷம். இப்போ பெருமாளுடைய ஒரு சங்கல்பம் எப்படி இருந்துருக்குன்றத சொல்ற. அஜரன் மதுகைட்டபான் பயோதீனு அஹிரண்யாட்ச ஹிரண்ய விப்ளுதாம் தியாம், பாதாளம் பூமி சொர்க்கலோகம் எல்லா இடங்கள்லையும் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினுடைய சஞ்சாரன்றது சம்பூர்ணமாக இருக்குன்னு சொல்ற. இப்போ பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினால மதுகைட்டபாள் என்பவர்களை சஞ்சாரம் பண்ணாத மாதிரி பண்ணுன்னு அர்த்தம். அதாவது இங்க சங்கல்பம் சொல்ற பகவத் சங்கல்பம் தானே இப்ப பேசுறது, நான் தான் பண்ண, மதுகைட்டபாள்லாம் எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இன்னும் கேட்டா வேதத்தையே தூக்கி போயிட்டா. இதெல்லாம் ஹைகிரீவ உபாக்கியானங்கள்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்க. இப்ப ஹயக்ரீவனாக பெருமாள் அவதாரம் பண்ணி அந்த பகவத் சங்கல்பத்தினால மதுகைட்டபால வதம் பண்ணிருக்க, அவளுடைய சஞ்சாரம் இல்லாதபடி பண்ணிருக்க என்று ஒண்ணு. அஹிரண்யாட்ச ஹிரண்ய விப்ளுதாம் தியாம், ஹிரண்யாட்சன் ஹிரண்ய கசிப்பு இவா ரெண்டு பேரும் எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்கனாக்க, பூமியில சொர்க்கலோகாதிகள்ல இருக்கச்சே தேவதைகள் எல்லாம் மொத்த பேரையும் மிரட்டி எல்லாரையும் தன்னுடைய கட்டுப்பாடுக்கு கொண்டு வந்தா. அப்போ சொர்க்கலோகாதிகள்ல ஹிரண்யாட்சன் ஹிரண்ய கசிப்பு இவர்களுடைய ஒரு சஞ்சாரம் இல்லாதபடி பண்ணினவர் நான் தான். அதாவது யாரு, பகவத் சங்கல்பம் தான், சங்கல்பம் நான் தான் பண்ணேன்னு சொல்லி சொல்றேன். அதசானன கும்பகர்ண கோஷாம் புனக உர்வீமபி விக்ரமைஹி அகார்ஷம், இந்த பூமியில மறுபடியும் ராவணனுடையவும் கும்பகர்ணனுடையவும் கோஷம் இல்லாதபடி
தன்னுடைய என்னுடைய பராக்கிரமத்தினாலே பண்ணினதும் நான் தான். ஆகையால பூம் பாதாள லோகத்துல மதுகைடபர்களுடைய சஞ்சாரம் இல்லாத பண்ணினதும் நான் தான். சொர்க்கலோகத்துல ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிப்பு இவர்களுடைய சஞ்சாரம் இல்லாமல் பண்ணினதும் நான் தான். மூணாவதாக தசானன் ராவணன் கும்பகர்ணன் இவர்களுடைய சஞ்சாரத்தையும் அவர்களுடைய சப்தமே எழாதபடி பண்ணினவனும் நான் தான் என்று பகவத் சங்கல்பம் சொல்லுகின்ற. ஆஸ்தாமேத்தது அத்தியது அனிதம் பிரதமம் நித்ராம் அபாவத்ய க்ஷணாதஹம் அனிதம் பஷ்டிமாம் பும்சஹ ஜனயிஷ்யாமி ஜாகராம். இதம் பிரதம, அதாவது இந்த காலம்தான் முதல் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடியது. அதாவது இப்போதுதான் ஆரம்பித்தது என்று சொல்லாதபடி இருக்கக்கூடிய உறக்கம் இருக்க, அத்த ஒரு க்ஷணத்துல போக்கடிச்சிருவர். இப்ப நம்மளுடைய அஜ்ஞானம் இருக்க அது எப்ப ஏற்பட்டதுன்றது தெரியாது. அஜ்ஞானம்ன்றது என்ன? எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்காத இருக்கிறது, நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்காத இருக்கிறது. இதெல்லாம் தான் அஜ்ஞானத்தினுடைய காரியம். அகமகம்னு சொல்லிக்கிறோம், நான் நான் மமான்னு சொல்லி என்னுடையதுன்னு சொல்லிக்கிறோம், ரெண்டுமே தப்பு. நாம் போல சொல்லிக்க வேண்டியது அடியேன்னு சொல்லிக்க வேண்டியது. எல்லாருமே எம்பெருமானுக்கு உரித்தவனவர்களாக தான் இருக்குமே தவிர நாமெல்லாம் நமக்கு உரித்தானவர்களாக நம்ப இல்லை. நம்மளுடைய சுவாமித்துவம் இருக்க எதுக்குமே இல்லைன்னு அர்த்தம். அப்படி நாம் நினைக்கணும் ஒவ்வொரு ஒன்றும். அதே மாதிரி என்னுடையது என்னுடையதுன்றது சரீராத்ம பிரமம் சுதந்திராத்ம பிரமம் என்று சொல்லக்கூடிய இரண்டு வகையான பிரமங்கள். அந்த பிரமங்கள்ல சுதந்திராத்ம பிரமம் அதுவும் பெரிய தவறான ஒரு விஷயம். நாம்ளே சுதந்திரமாக எல்லா காரியமும் பண்றோம்னு நினைக்கிறது எல்லாம் எம்பெருமானுடைய அதீனம், எம்பெருமானுடைய சங்கல்பாதீனமாக தான் நாம ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருந்துருக்கோம். அதனால இப்போ இந்த சரீராத்ம பிரமமும் சுதந்திராத்ம பிரம ரூபமாகவும் இருக்கக்கூடிய அஜ்ஞானமானது எப்பொழுது நமக்கு ஏற்பட்டதுன்னு கேட்டமானாக்க தெரியாது. என்னைக்கு ஏற்பட்டதுன்றது சொல்ல தெரியாது. அனிதம் பிரதமாம் நித்ராம் அபாவர்த்திய, இதுலேருந்து ஏற்பட்டது. எப்போலேந்திரா இவன் தூங்கிட்டு இருக்கான், ராத்திரி 10 மணிலேருந்து தூங்கிட்டு இருக்கான், காத்தால 8 மணி ஆச்சு இன்னும் ஏந்திருக்கலன்னு சொன்னா எப்போலேருந்து தூங்கிட்டு இருக்கான்னு ஒரு காலத்தை ஒரு ஆரம்பிச்சு வச்சு அதுக்கப்புறமா சொல்றதுன்றது ஒரு வழக்கத்துல லோகத்துல இருந்துட்டு இருக்கு. ஆனா இவனுக்கு எப்போலேருந்து இந்த அஜ்ஞானம் இருந்துட்டு இருக்குன்னு கேட்டமானாக்க சொல்ல தெரியாது, என்னைக்கு வந்ததுன்னு தெரியல. அப்படிப்பட்ட அஜ்ஞானத்தோட இருந்துட்டு இருக்கிறவ அதுதான் நித்ர தூக்கம். அந்த நித்ரத்தை நித்ரையே போக்கடிச்சு க்ஷணாத் அகம், இத்தனை காலமாக இருந்துட்டு இருக்கிற ஒரு தூக்கத்தை போக்கடிக்கிறதுன்றது ரொம்ப சுலபமான விஷயமான்னா அது ரொம்ப சுலபமே இல்லை. கும்பகர்ணன் 6 மாசம் தூங்குவான், 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் எழுந்திருப்பான். இது ஒரு சாபம் பிரம்மதாரத்தில் ஏற்பட்டது. இந்த தூக்கத்துக்கு இடையில கும்பகர்ணனை எழுப்பணும்னாக்க பிரிய பிரயாசம் பண்ண வேண்டியிருந்துட்டு இருக்கு. அதுக்காக பார்த்தோம்னா எத்தனையோ யானையெல்லாம் போய் மெரிக்க சொல்லி வாத்தியங்கள்லாம் வாசிக்க சொல்லி சப்தம் பண்ணி அப்படி எழுப்பினான்னு ராமாயணத்துல விஸ்தாரமா சொல்லியிருக்கார் வால்மீகி மகர்ஷி. அந்த மாதிரி நம்மளுடைய அஜ்ஞானம் இருந்துட்டு இருக்க என்னைக்கு வந்தது என்னைக்கு போறதுன்னு தெரியாது, என்னிலிருந்தோ இருந்துட்டு இருக்கிற அஜ்ஞானம் அது. இந்த அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறதுன்றதுக்காக பெரிய பிரயாசம் பண்றா
இந்த சங்கல்பம் என்று கேட்டா ஒரு பிரயாசமும் பண்ணலையா கணாத்து அபாவர்த்திய ஒரே ஒரு க்ஷணம் தான் பகவத் சங்கல்பம் கணக்கு இருந்துட்டுனாக்க நம்மளுடைய அஜ்ஞானம் முழுமையாக போயிடுறது என்று அர்த்தம் அனிதம் பச்சிமாம் பும்சா ஜனயிஷ்யாமி ஜாகராம் இப்போ அங்க சொல்லச்சே அனிதம் பிரதமாம்னு சொல்லிக்கிறேன் இங்க சொல்லச்சே அனிதம் பச்சிமாம் பும்சான்னு ரெண்டு எண்டு இருக்கணும் ஆரம்பம் ஒண்ணு கடைசி ஒண்ணு தூக்கத்துக்கு ஆரம்பம் எப்போன்னே தெரியாது பகவத் சங்கல்பத்தினால நமக்கு ஏற்பட்ட ஒரு விழிப்பு எத்தனை நாள் வரைக்கும் அந்த விழிப்பு இருக்கும்னு கேட்டோம்னாக்க அது தெரியவே தெரியாது முடிவே இல்லாததாக இருக்கக்கூடிய ஒரு விழிப்பு இப்போ பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் இது பகல் பெருமாளை என்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு நமக்கு பகலாயிடுச்சு அப்போ எல்லா நாளும் பகலாதான் இருக்குமே தவிர மறுபடியும் ராத்திரியே வராததான ஒரு விஷயம் அனிதம் பச்சிமாம் பும்சா ஜனயிஷ்யாமி ஜாங்கராம் இந்த மக்களுடைய அஜ்ஞானமாகிற இருட்டு போன பிற்பாடு மெய்ஞானம் மெய்யுணர்வு வந்துட்டோம்னாக்க அந்த உணர்வு எப்பொழுதுமே போகாது அது விநாசம் அந்த உணர்வுக்கு நாசமே வராது என்பதாக தெரியப்படுத்து இதுக்கெல்லாம் காரணம் யாரு நான் தான் நான்றது பகவத் சங்கல்பம் இப்படி நான் பண்ணேன்னு சொல்லி சொல்றேன் அனிதம் பச்சிமாம் பும்சா ஜனயிஷ்யாமி ஜாகராம் ததர்த்தம் அபி தாவது இதமிதானீம் ஆததீய அதுக்காக தான் ததர்த்தமபி தாவது இதம் ஆததீய இதை என்னிடத்துல இருந்து எடுத்துக்கோங்க இப்ப இந்த வியாபாரம் இருக்க இப்படி பண்ணுவான்னு சொன்ன என்ன வியாபாரம்னா மயி விநிஹித பாரம் மத்தியமே விருத்தி பேதே ஸ்திர மனசமுபாயா பாயரத்யா நிவிருத்தம் முரமதன சமீட்சா சேகரேண ஸ்வபூம்னா முஷித நிகில தோஷம் மோசயிஷ்யாமி ஜீவம் ஜீவனை விடுவிக்கிறது அந்த காரியம் என்னிடத்துல தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது எம்பெருமானுடைய சங்கல்பம் நாம எவ்வளவுதான் தியானம் பண்ணாலும் சரி எவ்வளவு பகவான் நாமாவை உச்சாரணம் பண்ணாலும் சரி எந்த காரியம் பண்ணாலும் பெருமானுடைய சங்கல்பம் கணக்கு இல்லாத போயிட்டோம்னாக்க நமக்கு இந்த சம்சாரத்துல இருந்து நிவர்த்தின்றது வரவே வராது அப்ப சம்சார நிவர்த்தி வேணுமானாக்க பகவத் சங்கல்பம் தான் அது எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருந்துட்டு இருக்கு அத்தை இந்த இடத்துல சொல்ற நான் ரொம்ப சாமர்த்தியத்தோட இருக்கிறபடினால பெருமாள் என்ன பண்ணிட்டு என்னிடத்துல ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன் என்ன எத்தனை எத்தனையோ நாளா இருந்துட்டு இருக்கிற இருட்ட ஒரே கணத்துல போக்கடிச்சு மறுபடியும் இருட்டே வராதபடி எல்லா இடத்துலையும் பிரகாசத்தோட இருக்கும்படியாக பண்ற சாமர்த்தியத்தை உடையவனாக இருக்கிறபடினாலதான் என்னிடத்துல ஒரு பொறுப்பு பெருமாள் ஒப்படைச்சிருக்க மணி மகிவி நேகித பாரம் மத்தியமே விருத்தி பேதே மகி விநிகித பாரம் அதாவது சங்கல்பம் மாத்திரமாக இருக்கிற சங்கல்ப ரூபமான உபாய மாத்திர பிரதீட்சம் இந்த உபாயத்தை தான் பிரதீட்சிச்சிருந்து நீ எவ்வளவு தபஸ் பண்ணாலும் பெருமாளுடைய சங்கல்பம் இல்லைன்னாக்க அதுக்கு அது பலிக்காது யமே வைஷவர்ணத்தே தேன லப்தாக உபனிஷத் சொல்லுகிறது பெருமாள் யார நினைக்கிறாரோ அவளால தான் பெருமாளை அடைய முடியும் நம்மளே நினைச்சுக்கலாம் பெருமாளுக்கு எத்தனையோ கைங்கரியங்கள் பண்ணணும்னு நினைச்சுக்கலாம் நம்மளுடைய எண்ணம் மாத்திரத்தினாலேயே அந்த கைங்கரியங்கள் மொத்தம் சித்திக்கும்னு சொல்லவே முடியாது ஏன்னா பெருமாளுடைய திருவுள்ளம் இருக்கணும் இவன் மூலமாக இந்த கைங்கரியத்தை நாம நடத்தி கொள்ளணும்ன்ற சங்கல்பம் இருக்கணும் அதனால சங்கல்பம் பெருமாளுடைய சங்கல்பம் இல்லைன்னாக்க எதுவுமே நடைபெறாது இதுதான் சத்தியமான விஷயம் இங்க சங்கல்பம் தானே சொல்லுகிற புருஷனாக சொல்ற அப்படின்னால
என்னிடத்துல ஒரு பெரிய பளுவ போட்டுட்டு என்னன்னா உபாயானாம் மத்தியமே விருத்திபேதே ஸ்திர மனசம் உபாய பாயரத்யா நிவிருத்தம். அதாவது சில சில செயல்களை நாம செய்தமானாக்க நன்மை நமக்கு ஏற்படும், சில சில செயல்களை நாம செய்தமானாக்க அதுல தீமை ஏற்படும். இது ரெண்டு. இப்போ இன்னொரு விதமான ஒரு உபாயம், அதாவது நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய உபாயங்கள் தீமைகளை போக்கடிக்கக்கூடியவைகளாக இருந்திருக்கிறவை. தீமைகள்னால விளைவிக்கக்கூடிய நம்ம சிரமங்கள் இருக்க, அந்த சிரமங்கள்லாம் கூட இருக்கிற இடத்துல இருந்து விலகிடுறதாக இருக்கிறது. மத்தியமே விருத்திபேதே, அதாவது நித்திய நைமித்திகமாக இருக்கக்கூடிய நித்தியமாக பண்ணக்கூடிய கர்மாக்கள், சந்தியாவந்தனம் முதலிய கர்மாக்கள், நைமித்திகம் என்று சொல்லச்சு இப்ப சொல்லக்கூடிய அஷ்டகா சிராத்தம், மகாலய சிராத்தம், இப்படி பண்ணக்கூடிய ஒரு காரணத்தை முன்னிட்டு செய்யக்கூடிய செயல்கள், இந்த கர்மானுஷ்டானத்துல மாத்திரமே இது எல்லாருமே அதுலயே அதுல மாத்திரமே நம்மளுடைய மனசு இருக்கும்படியாக பண்ணி மத்தியமே விருத்திபேதே ஸ்திர மனசமுபாயாபாய ரத்யா நிவிருத்தம். உபாயாபாய ரத்யா நிவிருத்தம், உபாயம் அபாயம் இவைகள் இந்த நித்தியகர்மானுஷ்டான நடுநிலையில நிறந்து இது ரெண்டத்திலேருந்தையும் விலகி நித்தியகர்மானுஷ்டானங்களை பண்றதுன்னு அர்த்தம். என்ன இதனால சொல்றதுன்னா, காமகர்மாக்களை நாம அனுஷ்டிக்க கூடாது, நித்தியமாக இருக்கிற கர்மாக்களை தான் நம்ம அனுஷ்டிக்கணும். காமன்னா ஒரு ஆசைக்காக. இப்ப வேதத்துல எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளன, அதுல இந்த லோகத்துல நாம பெறக்கூடிய பலனுக்காக சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்போ மழை வரணும்னாக்க வருணன ஸ்தோத்திரம் பண்ணணும், இந்திரன ஸ்தோத்திரம் பண்ணணும், இதுக்கெல்லாம் வந்து காரிரேஷ்டின்னு ஒரு இஷ்டி, அந்த இஷ்டியை பண்ணமானா மழை வரணும்னு சொல்லியிருக்கு. செல்வம் வரணும்னா வாயு தேவதையை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. சொர்க்கம் வரணும்னாக்க யாகாதிகள் அனுஷ்டித்து சொர்க்கம் வர்றது, எப்படி யாகம் அனுஷ்டிக்கிறதுன்றதெல்லாம் பத்தி விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் ஒரு காமியம், இந்த லோகத்திலேயோ சொர்க்காதிகள்லையோ பெறக்கூடிய ஒரு பலனுக்காக சொல்லப்பட்டவை. அதுல ஈடுபட்ட போனாக்க மறுபடியும் மறுபடியும் இதே மாதிரி ஒரு சுகங்கள்ல தான் இழியும்படியான ஒரு நிலை நமக்கு ஏற்படும். அதெல்லாம் தவிர்த்துட்டு நாம பண்ற ஒவ்வொரு காரியமும் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு எப்பெருமானுடைய கட்டளை, அதை நாம பண்றோன்ற ஒரு எண்ணத்தோட நாம பண்ணணும்ன்றது இந்த இடத்துல முக்கியமா சொல்லப்படுகிறது. மத்தியமே விருத்திபேதே ஸ்திர மனசம் உபாயா பாய ரத்யா நிவிருத்தம் முரமதன சமீட்சா சேகரேண ஸ்வபூம்னா. முரமதன சமீட்சா, அதாவது எம்பெருமான் முரமதனாக இருந்திருக்கிறவர், எம்பெருமான் முரன் என்கிற ஒரு ராட்சசனை வதம் பண்ணவர், அவருடைய சமீட்சன்ன கட்டாட்சம், அந்த கட்டாட்சமே சேகரம் சிரோபூஷணமாக இருந்திருக்கிறது. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் பகவத் சங்கல்பத்தை பொறுத்த வரைக்கும் எம்பெருமானுடைய கட்டாட்சம் ஒன்னே எனக்கு அலங்காரமாக நான் கருதுகிறேன். அதனால முஷித நிகில தோஷம் மோச்சயிஷ்யாமி ஜீவம், இந்த ஜீவனை மோச்சயிஷ்யாமி விடுவிக்கிறேன். எப்படின்னா முஷித நிகில தோஷம், அவனிடத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் விலகிடுது. தோஷத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியதுன்னா அஜ்ஞானம், மோகம். மோகன வதம், மகாமோகன வதம் பண்ணியாச்சு, அவனோட சேர்ந்தவதாக இருக்கக்கூடியவை மகாமோகனுடைய மந்திரிகள், கர்வம், தர்ப்பம், காமம், இப்படிப்பட்டவை எல்லாம்
இவை எல்லாவற்றோட கூட இந்த மோகத்தையும் போக்கடிச்சிட்டதுனால இப்ப எல்லா தோஷமும் நீங்கி இருந்துருக்க ஜீவன் அந்த ஜீவனை மோசயிஷ்யாமி நான் விடுவிப்பேன் இதுதான் பகவத் சங்கல்பம் பண்ண போற காரியம் இப்படி இப்படி சுத்தி சுத்தி நடக்கிற அந்த பகவத் சங்கல்பம் குவஹா புனஹா இதானீம் மத் சமர்த்தனீய சாகாங்கா மகாபாக மகாபாகா நிகில பாப நிராகரிஷ்ணு விஷ்ணு பக்தி யத் பிரீணனார்த்தா அயம் அஸ்மாக்கம் ஆரம்பா புரஸ்தாத் அவலோக்கிய இயம் சா. இப்படி சுத்தி சுத்தி பாக்குற சுத்தி சுத்தி பார்த்தா இங்க விஷ்ணு பக்திய தேடுற பகவத் சங்கல்பம் இருக்கணும்னாக்க யாரிடத்துலாம் விஷ்ணு பக்தி பெருமாளிடத்துல பக்தி இருக்கோ அவர்களிடத்துலதான் பகவத் சங்கல்பம் நல்லபடியாக ஏற்படுத்தி அவர்களை நல்வழிப்படுத்துறதுன்றது ஏற்படும். அந்த மாதிரி வரைச்சு விஷ்ணு பக்தியோட சேரணுமே விஷ்ணு பக்தி எங்க இருக்கான்றத பாக்குற சுத்தி சுத்தி பார்த்தாக்க விஷ்ணு பக்தி இருக்கிறதுலதான் பகவத் சங்கல்பம் இருக்கும். குபுனஹா இதானீம் மத் சமர்த்தனீய சமர்த்தனீய சாகாங்கா அவள் எப்படி அதாவது விஷ்ணு பக்தின்றவள் நான் என்ன செய்யணும்ன்றதை எதிர்பார்த்துருக்கவளாக இருந்திருக்கிறவள் அவள். அதோடு மாத்திரம் இல்ல அவள் ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்தவள். பக்தி வேற விஷயம், விஷ்ணு பக்தின்றது வேற விஷயம். பக்தின்றது பெரியவாளிடத்துல வைக்கக்கூடிய ஒரு கௌரவத்தை சொல்றது. விஷ்ணு பக்தின்னா பெருமாளிடத்துல வைக்கக்கூடிய பக்தி. அந்த விஷ்ணு பக்தி எங்க? ஒண்ணு, நிகில பாப நிராகரிஷ்ணு விஷ்ணு பக்தி. விஷ்ணு பக்தியினுடைய எண்ணமே எப்படி இருக்கும்னாக்க எல்லாருடைய பாபத்தையும் போக்கடிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட இருந்திருக்கிறவள் அவள். அப்போ யத் பிரீணனார்த்தம் அயம் அஸ்மாக்கம் ஆரம்பா, எவளுடைய அந்த விஷ்ணு பக்தியினுடைய சந்தோஷத்துக்காக தான் நாம இப்ப செய்யக்கூடிய செயல். ஆகையால அவள் எங்க இருக்கான்னு தெரியலையேன்னு சுத்தி சுத்தி பாக்குறேன். கொப்புனர் இதானியும் மத் சமர்த்தனீய சாகாங்கா மகாபாகா நிகில பாப நிராகரிஷ்ணு விஷ்ணு பக்தி யத் பிரீணனார்த்தோயம் அயம் பிரீணனார்த்தா அயம் அஸ்மாக்கம் ஆரம்பா. எதிர பாக்குற புரஸ்தாத் அவலோக்கிய பார்த்தா இயம் சா தோ இருந்திருக்காளே விஷ்ணு பக்தி என்று சொல்ற. நியத புலகிதாங்கி நிர்பாரானந்த பாஷ்பாம் கலித நிகில சங்கா கத்கத ஸ்தோத்ர கீதி அமிர்தலஹரி வர்ண ஹர்ஷ நிருத்தோபன்னா விகத நரக பீதி விஷ்ணு பக்தி விபாதி. எதிர இருக்கிற விஷ்ணு பக்திய சொல்றா, விஷ்ணு பக்தி விபாதி, விஷ்ணு பக்தி பிரமாதமாக பிரகாசிக்கின்றாள் என்று சொல்றா. எப்படி இருந்திருக்கா விஷ்ணு பக்தி? நான் நியத புலகிதாங்கி எப்பொழுது பார்த்தாலும் அந்த உடம்பு மொத்தம் ரோமாஞ்சமாக இருந்திருக்கான். விஷ்ணு பக்தி எப்படி வரும்னா சொல்ல சொல்லான்னு விபதோ பாஷ்பிந்தூனு தன்யா கேச்சிது வரத பவதா சம்சதம் போஷயந்தான்னு சொல்ற சுவாமி தேசிகன் தேவப்பெருமாளுடைய பரிவாரத்தை பத்தி ஸ்தோத்திரம் பண்ற. தேவப்பெருமாளுடைய பரிவாரங்கள் தேவப்பெருமாளிடத்துல உண்மையான பக்தியோடு இருக்கிறவாள்லாம் எப்படி இருக்கான்னா அவரை சேவிக்க செய்ய கண்லேருந்து பெருசு பெருசா ஸ்தூல ஸ்தூலான்னு சொல்ற
அதுல பெருசு பெருசா ஜலம் வரதா ஆனந்த பாஷ்பம் பெறுகிறதாக இருந்துருக்கான். ரோமாஞ்சம் ஏற்படுறதா இந்த மயிர்கோற்றெரிச்சல்னு சொல்றது. ரோமங்கள்லாம் அப்படியே குத்திட்டு நிக்கின்ற நியத புலகி தாங்கி, இதெல்லாம் பக்தியினுடைய காரியம், விஷ்ணு பக்தியினுடைய காரியம். ஆகையால எம்பெருமான் இடத்துல பக்தி இருந்ததுன்னாக்க நியமேனு புலகாங்கம் ஏற்படுறதுன்னு சொல்ற. நிர்பரானந்த பாஷ்பா, ஆனந்த பாஷ்பம், எப்பொழுதும் சந்தோஷத்தினால கண்ணிலேந்து ஜலம் பெருகி கொண்டே இருந்துருக்க கூடியவடாக இருந்துருக்கான். கலித நிகில சங்கா, பெருமாளிடத்துல கணக்கு பக்தி இருந்துட்டுனாக்க வேற எதை பத்தியும் நினைக்கவே இது யோசனை பண்ணி பார்க்கணும். நாம இன்னைக்கு ஒரு உற்சவம் நடக்கிறது, பெருமாளை சேவிக்கணும்னு நாம தீர்மானம் பண்ணிட்டோம். இப்படி இந்த தீர்மானம் கணக்கு நமக்கு இருந்து பெருமாளிடத்துல இருக்கிற உண்மையான பக்தியனால பெருமாளை சேவிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டோம்னா வேற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எல்லாத்தையும் தள்ளி போட்டுருவோம் நாம. அப்போ நம்மளுடைய பிளானிங்கே ஒரு திட்டமிடுவதே எதை கொண்டு இருக்குன்னாக்க பகவத் பக்தியை முன்னிட்டு கொண்டுதான் இருந்துட்டு இருக்கோம். அந்த பகவத் பக்தியை முன்னிட்டு கொண்டு இருக்கக்கூடியதுனால யாரிடத்துலாம் யாரெல்லாம் பெருமாள் இடத்துல பக்தியோடு இருக்கிறவர்களாக இருந்துட்டு இருக்காளோ அவ மொத்த பேருமே கலித நிகில சங்கம், மீதி எல்லாருடைய இருக்கக்கூடிய சங்கத்தை விட்டுடுறவளாக இருந்துருக்க, வேற எதுலையும் பற்றே இல்லாதவர்களாக இருப்பான. கத்கத ஸ்தோத்ர பீதிஹி, பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணச்சே அப்படியே கத்கதம், அப்படியே குரல் தழு தழுத்து இருக்கும். இதெல்லாம் விஷ்ணு பக்தியினுடைய அடையாளம். யாருக்கெல்லாம் பெருமாள் இடத்துல பக்தி இருந்துட்டு இருக்கோ அவ பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணச்சே, அந்த அனுசந்தானம் பண்ணச்சேயே, அர்த்தானுசந்தானத்தோட அந்த ஸ்லோகங்களை அனுசந்தானம் பண்ணச்சேயே கண்ணில் ஜலம் வரும், நான் தழுதழுக்கும், இப்படிலாம் இருந்துட்டு இருக்கோம். அப்படியே என் தகப்பனார் போன்ற மகான்கள்லாம் நான் பல சமயங்களில் பார்ப்போம். அவ வேதபாராயணம் பண்ணுவா, வேதபாராயணம் பண்ணிட்டு இருக்கச்சேயே பார்த்தோம்னா அர்த்தானுசந்தானத்தோட வேதபாராயணம் பண்ணுறது, வெறும் இது மாத்திரம் இல்லை, இப்படி அர்த்தானுசந்தானத்தோட பாராயணம் பண்ணச்சேயே ஒரு ஆனந்த அனுபவம் பாராயணம் பண்ணச்சேயே அவளுக்கு வரக்கூடிய ஆனந்த அனுபவத்தை நாம பிரத்யட்சமா பார்க்கலாம். அந்த மாதிரி விஷ்ணு பக்தி யார் இடத்துலலாம் இருந்துட்டு இருக்காளோ அவள்லாம் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணச்சேயே அவ குரல்லாம் தழு தழுத்து போயிடுமா. அமிர்த லஹரி வர்ணா, அமிர்த லஹரி வர்ணா, அதாவது அமிர்த லஹரி, அமிர்தத்தினுடைய ஒரு திவலை அந்த வர்ணமாக இருந்துருக்கு. ஹர்ஷன்றத்தோகோ பாபன்னா, கண்டோம் கண்டோம் கண்ணுக்கு நீ என கண்டோம். நம்மாழ்வார் பாசுரங்கள், நான் பெருசா ஸ்தோத்திரம் பண்றேன் நானு, இன்னைக்கு ஒரு கண்ணுக்கு இனியன கண்டோம், இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்க்கிறேன். கடல் வண்ணன் பூதங்கள், இங்க இருக்கிற லோகத்துல இருக்கிற மக்கள்லாம் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றா, அவள்லாம் மொத்தம் ஆடி குதிச்சு ஒரு பார்க்கறதுக்கு ஒரு பைத்தியம்னு கூட சொல்லுவான் போல இருக்கான். அப்படி ஒரு நிறுத்தம் பண்ணிண்டே பகவன் நாமோச்சாரணங்களை பண்றா, பகவன் விஷயமான ஸ்தோத்திரங்களை பண்றான். ஹர்ஷன் ரத்தோபன்னா, அந்த சந்தோஷத்தினால ஒரு கழிப்புனால ஒரு கூத்து கூத்தாடுறவளாகவும், விகத நரக பீதி விஷ்ணு பக்தி விபாதி, விகத நரக பக்தி, யாரெல்லாம் இப்படி விஷ்ணு பக்தியோடு சேர்ந்தவர்களாக இருக்காளோ அவ மொத்த பேருமே நரக்கத்தை பத்தி விசாரிப்பே பட போறதில்லை, தனக்கு நரக்கம் கிடையாதுன்றத தீர்மானம் பண்ணிட்டா. விகத நரக பீதி, ஏன்னா பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லி ஆயிப்போச்சுனாக்க அவளுக்கு நரக்கமே கிடையாது. பரிஹர மதுசூதன பிரபன்னானு பிரபுரகமன்யம் ந வைஷ்ணவானாம், தர்மதேவத்தைன்னு போற்றப்படும்
யமன் தன்னுடைய சிஷ்யர்களை பார்த்து தன்னுடைய பிரத்யர்களை பார்த்து சொல்ற யமனுடைய தூதன்களை பார்த்து சொல்ற வததி யமஹ் கில கர்ணமூலே கர்ணமூலே அவ காது நடுவுல சொல்லு காது கிட்ட வந்து ரகசியமான ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்ற பரிஹர மதுசூதன பிரபன்னானு பிரபுரஹமன்யம் ந வைஷ்ணவானாம் நான் எல்லாரும் நினைச்சுட்டு இருப்பான் நான் தான் எல்லாருக்கும் பிரபு யமன் நினைச்சாச்சுன்னாக்கா அதுக்கப்புறம் ஒரு க்ஷணம் கூட நம்மளால இருக்க முடியாது நம்மளுடைய மிருத்யு சித்தம் நமக்கு மரணம் சித்தம்னு நாம நினைச்சுட்டு இருப்போம் ஆனா நீங்க தான் ஒரு ரகசியமான ஒரு விஷயம் சொல்றேன் நான் வைஷ்ணவர்களுக்கெல்லாம் நான் பிரபு இல்லை மீதி பேருக்கு தான் அந்யன்றனாம் பிரபு அகம் வைஷ்ணவர்கள் இல்லாத மீதி பேருக்கு தான் நான் பிரபுவாக இருந்துருக்கேன் வைஷ்ணவர்களுக்கெல்லாம் பிரபு பெருமாள் தான் ஆகையால எங்கேயானா இருந்தாள்னாக்கா இந்த வைஷ்ணவாளாக எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணவாள் இருந்தாள்னாக்கா அவ மொத்த பேரையும் விட்டுடுங்கன்னு சொல்ற பரிஹர மதுசூதன பிரபன்னான் இப்படி சொல்லியிருக்கிறபடினால யாரெல்லாம் எம்பெருமான் இடத்துல உண்மையான பக்தியோட இருந்திருக்கிறவர்களாக இருந்திருக்காளோ அவள்கிட்ட நரக்கம்ன்றது அவளுக்கு நரக்கம்ன்ற பயமே கிடையாது ஏன்னா யமனை வரமாட்டான் அந்த விஷயத்தான் விகத நரக பீதி விஷ்ணு பக்தி விபாதி இது எல்லாத்துக்கும் காரணம் விஷ்ணு பக்தி தான் விஷ்ணு பக்தி இருந்ததுன்னாக்க அங்க எம்பெருமான சேவிக்கச்சே எப்பவுமே ரொமாஞ்சத்தோட இருந்துருப்பேன் சந்தோஷத்தோட ஆனந்த கண்ணீரை பெருக்குபவர்களாக இருப்பான் மீதி எதை பற்றியும் நினைக்காதவர்களாக இருந்துருப்பான் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணச்சேயே கத்கதம் குரல்லாம் தழுதழுத்து இருக்கிறவா இவெல்லாம் அமிர்த லஹரி போல ஒரு வர்ணத்தை உடைத்தானதாகவும் இருக்கும் இது அவ கூழ் அப்படியே சந்தோஷத்தினால குதிப்பா இவ நர்த்தனம் பண்ணுவா இப்படி இருக்கிறவாளுக்கு நரக பீதியே கிடையாது ஆகையாலதான் விஷ்ணு பக்தி விபாதி நன்கு பிரகாசிக்கிறாள் தோ இருக்காளே விஷ்ணு பக்தின்னு விஷ்ணு பக்தியை பார்த்து சங்கல்பன் பகவத் சங்கல்பமாகிற அந்த சங்கல்பன்ற பாத்திரம் இங்க சொல்லுகிற விஷ்ணு பக்தி வந்துட்டாள்னுட்டு மேலும் இன்னொரு விஷயமும் இங்க சொல்ற நயதாட்சகயம் சைஷா ஸ்புரத் பிரசம பத்திகம் மனோரதமதிஷ்டாய விஷ்ணு பக்தி ரிஹஸ்திதா மனோரதம் எண்ணம் எண்ணமாகிற ஒரு தேர்ல ஏறி இங்க வந்திருக்கா இப்போ இந்த ரதத்துக்கு குதிரை எதுன்னாக்க இந்திரியங்கள் அக்ஷசப்தத்தினால இந்திரியங்களை சொல்லு இந்திரியாணிகயா நாஹோ கடோபனிஷத்துல சொல்லச்சு நம்மளுடைய மனப்பிரகிரகமேவச்ச சரீரம் ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமேவச்ச ஆத்மானம் நம்மளுடைய ஆத்மாவை தேருள்ள உட்காந்துக்கிறவனாக நினைச்சுக்கோ சரீரத்தை ரதமாக தேராக நினைச்சுக்கோ இந்த தேர் இருந்ததுன்னாக்கா அதுக்கு குதிரை வேணுமே இந்த குதிரை எவையாக இருக்குன்னாக்கா இந்திரியாணி ஹயான் ஆகு இந்திரியங்கள் தான் குதிரைகளாக இருந்துருக்குன்னு சொல்றார் அப்போ அந்த குதிரை குதிரைக்கு கடவாளம் வேணுமே மனப்பிரகிரகமே வச்ச மனசு தான் கடிவாளமாக இருந்துருக்கு இப்படிலாம் சொல்றக்க அந்த மாதிரி இந்த இடத்துல விஷ்ணு பக்திக்கு வரைச்சே நயதாட்ச ஹயம் சைஷா ஸ்புரத் பிரசம பத்திகம் ஏஷா விஷ்ணு பக்தி நயதாட்ச ஹயம் எப்பவுமே இந்த மனோரதமாக இருக்கிற தேர்ல ஏறியிருக்கா அந்த தேருக்கு குதிரைகள் தான் இந்திரியங்களாக இருக்கின்றன ஒண்ணு புரத் பிரசம பத்திகம் அது நன்கு கட்டப்பட்டிருக்கின்றன இது வந்து மனோரதம் அதிஷ்டாய விஷ்ணு பக்தி ரிஹஸ்திதாம் சில காலாட்கள்லாம் இருந்துருக்காளோ இல்லையோ அந்த காலாட்கள்லாம் தான் கூடவே வரவளாக இருந்துருக்கிறவா அது எதுனாக்க சமதமாதிகள் அந்த புலன்களை அடக்குவது அந்த சமம் தமம்னு சொல்லச்சே பாக்கியேந்திரியங்களை அடக்கிறது ஒண்ணு இன்னொன்னு மனச நிகிரகம் பண்றது இப்படி எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவதாக இருந்திருக்கிறவள்
அந்த தேர்ல ஏறி நின்று விஷ்ணு பக்தின்றவோ வரான்னு சொல்றார். விஷ்ணு பக்தி சொல்றார், சஹர்ஷ சாத்வசம் தேவா யமகம் அஸ்மி. அங்க தூரேந்து இப்போ பெருமாளுடைய சங்கல்பம் பாக்குறான், விஷ்ணு பக்தி எங்க காணமே காணமேன்னு எல்லா பக்கம் பாக்கச்சு தோ இருக்கான்னு சொல்ற. விஷ்ணு பக்தி தேர்ல ஏறி வரத பார்த்த உடனே அப்போ இவளா சொல்றா, விஷ்ணு பக்தியா சொல்றா, சந்தோஷம். பகவத் சங்கல்பத்தை பார்த்த உடனே சந்தோஷம், சஹர்ஷ சாத்வசம் ஒரு சந்தோஷத்தோடையும் அந்த தழுதழுத்த குரலோடையும். இது ஒரு சில சமயங்கள்ல பயம் சந்தோஷம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வரும். அந்த மாதிரி இந்த இடத்துல பயத்தோடு கூடின ஒரு சந்தோஷத்தோட தேவா இயம் அகம் அஸ்மி, தேவான்னு சொல்லி சங்கல்பனை பார்த்து சொல்றீங்க, தோ நான் இங்க இருந்து இருக்கேன்னு. இது கத்கதஸ்வனா தூரதா சாஷ்டாங்கம் பிரணமதி, அப்படியே குரல்லாம் தழுதழுக்கிறதா. தூரேந்து அந்த பகவத் சங்கல்பனை பார்த்து வணங்குகிறாள் விஷ்ணு பக்தி. சங்கல்பம் சொல்ற, சத்வராது சத்வர தீரோதார கதி உபசிருத்திய சஹஸ்தாலம்பம் முத்தாப்பயதி. கிடுகிடுகிடுன்னு போற அந்த பகவத் சங்கல்பம் போய் அந்த கைய பிடிச்சு அவள தூக்குற, அதுதான் அந்த இடத்துல சுவாரஸ்யம். ரொம்ப வேகமா கம்பீரமாக போய் கையால எடுத்து அவளை எழுப்புகின்ற, இப்படி எல்லாம் இது பண்ண. விஷ்ணு பக்தி சொல்ற, தேவா நந்தவியோசி மயாத்வம் நாத சங்கல்பா இது புனப்புனகா பிரணமதி. நீ யாரு? எம்பெருமானுடைய சங்கல்பமாச்சே, நந்தவியோஸ்தி, நீ சேவிக்க தகுந்தவனாக இருந்துருக்க, நான் கண்டிப்பா வணங்கிதான் ஆகணும், உமா சேவிச்சுதான் ஆகணும்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் விழுந்து விழுந்து சேவிக்கிறாளாம் விஷ்ணு பக்தி. சங்கல்பம் சொல்ற, பத்ரே அலமேதாமதா மகாயோகேஸ்வரி மகாபிரபாவா கல்வசி ததிக நாமயதி பவதி மாமப்பி அனேன நமசா. இப்போ சங்கல்பம் சொல்ற, போறும் போறும் பத்ரேன்னு சொல்ற, அந்த பகவத் அதாவது விஷ்ணு பக்தி மாதிரி மங்களமானது வேற எதுவுமே கிடையாது, ஆகையால நீ மங்களமானவளே. அலம் ஏதாவதா இதோட போறோம். மகாயோகேஸ்வரி மகாபிரபவா கல்வசி, மகாயோகேஸ்வரின்னு சொல்லி சொல்றாரு அவளை சொல்லச்சு. அதாவது இவ்வளவு எல்லா யோகங்களை காட்டிலும் சிறந்தவளாக இருந்திருக்கிறவள் விஷ்ணு பக்தி தான்றதுக்கு அர்த்தம். மேல மேல மேன்மையோட சந்தோஷத்தோட சிறப்போட இருந்திருக்கிறவளாக இருந்திருக்கவள். ஆகையால ததிக நாமயதி பவதி மாமப்பி அனேன நமசா, இப்படிப்பட்டவளாக இருந்து கொண்டு என்னையும் வணங்குகிறாய்னாக்க இதன் மூலமாகவே தெரியறது உன்னுடைய பெருமை என்று சொல்ற விஷ்ணு பக்தி. சொல்ற, தேவா தன்யேயம் கல்விதானேயம் அகமஸ்மி யாகம் இகம் நிரங்குஷைஸ்வரிய சாலினா பவதெய்வம் சம்பாவியே. எனக்கு இதை காட்டிலும் பாக்கியம் வேற எதுவுமே இல்லை. பெருமாளுடைய சங்கல்பம் தடைபடாதது, நிரங்குஷைஸ்வரியசாலினா பவதான்னு சொல்லி சொல்ற. அங்க எல்லாருடைய ஐஸ்வர்யம், ஒவ்வொருத்தருடைய ஐஸ்வர்யத்துக்கும் ஒரு அவதி இருக்கும், தடை இருக்கும். இதுக்கப்புறமா அந்த ஐஸ்வர்யம்ன்றது பிரவர்த்திக்காது. ஆனா எம்பெருமானுடைய சங்கல்பம் இருக்க இது நிரங்குசமா இருக்கும், எல்லா இடத்துலையும் தடை இல்லாமல் பிரவர்த்திக்க கூடியது. அப்படிப்பட்டதாக நிரங்குசைஸ்வரிய சாலினா பவதா ஏவம் சம்பாவிய, நீர் என்னை இப்படி உம்ம வாக்கால என்ன பத்ரேன்னு சொல்லி சொல்றது, மகாயோகேஸ்வரின்னு சொல்லி சொல்றது, மகாபிரபவா கல்வசின்னு இப்படி எல்லாம் சொல்ற வார்த்தை இருக்க, இதை கேட்கச்சேயே நான் தன்ய தன்யனாக ஆயிட்டேன், இதுக்கு மேல வேற என்ன வேணும். தன்யேயம் கல்விதானையும் அகமஸ்மி யாகமிகம் நிரங்குசைஸ்வரிய சாலினா பவதெய்வம் சம்பாவியேன். அப்போ சங்கல்பம் சொல்ற, பத்ரே பராவர நிகில தத்வாந்தராத்மனா பகவதாபி சம்பாவனீயாம் துவாமகம் சம்பாவயாமீதி கிமத்ர சித்திரம் அவகச்சசி யதீதிருஷி பவதி. அவளை பார்த்து பத்ரேன்னு சொல்ற, மங்களமான மூர்த்தி உடையவளே, பராவர தத்துவங்கள் லோகத்துல தத்துவங்கள் இரண்டு, பரதத்துவம் ஒன்று, மீதி எல்லாம் அவற்றுக்கு கீழ்பட்டதாக இருந்துருக்கிறவை. அப்போ ரெண்டும் பராவர தத்துவம்னு சொல்றது.
இப்ப லோகத்துல இருக்கிற எல்லா தத்துவங்களுக்கும் அனைத்துக்கும் அந்தர்யாமியாக இருந்திருக்கிறவர் ஈஸ்வரன். அவரே கூட ஒன்ன மதிக்கிறேன். என்ன பராவர நிகில தத்வாந்தராத்மனா பவதாபி சம்பாவனியாம் துவாம். யாரிடத்துல விஷ்ணு பக்தி இருக்கோ அவளிடத்துல பெருமாளுக்கு ஒரு பரிவு உண்டு, அவளிடத்துல அனுகிரகம் உண்டு, அவளை விசேஷமாக மதிக்கிறேர்னு இது எல்லாரும் இந்த விஷயம். பெருமாளே உம்ம மதிக்கிறேர்னு உன்னை மதிக்கச்சே நான் உன்னை மதிக்காத இருக்க முடியுமா? நான் பெருமாளுடைய சங்கல்ப மாத்திரம் தானே நானு என்று அர்த்தம். துவாமகம் சம்பாவையாமதி கிமத்திர சித்திரம் அவகச்சுசி. இதுல என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. நீ எப்படிப்பட்டவள் தெரியுமா என்று சொல்றார். எது ஈதிருஷி பவதி சமகனநிதி சம்வித்வல்லி சம பிரலோதய சமக்ர பலோதய ஸ்ருதி பரிணதி சுத்திஸ்தேமா சுக பிரதிபூரசி பவபயதம பிராத சந்தியாம் பராவரதீபிகாம் பகவதி ஹரோ பக்தி திவ்யா பரிஷ்கிருதிராத்மனஹ ஜனன்யா சர்வலோகானாம் விஷ்ணுவல்லபயாதயாம் கிருபயா கல்பித சோஹம் த்வத்ப்ரூ விப்ரம கிங்கரஹ. நான் யாரு? த்வத்ப்ரூ விப்ரம கிங்கரஹ. உன்னுடைய புருவ நெறிப்புக்கு ஒரு அடிமையாக இருந்திருக்கிறவன். அப்படி ஜனன்யா சர்வலோகானாம் விஷ்ணுவல்லபயா தயா கிருபையா கல்பித சோகம். உலகத்துக்கெல்லாம் தாயாக விளங்குகின்றாள் தயாதேவி. பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி பாத்திரமானவளாக இருந்திருக்கிற தயாதேவியினால கிருபையா கல்பித சோகம். அவளால நான் எப்படி நியமிக்கப்பட்டிருக்கேன்னாக்க துவத்ரூ விப்ரம கிங்கரஹா, அதாவது பகவத் சங்கல்பம் எப்படி இருக்குமோ அதன் பிரகாரம் அந்த விஷ்ணு பக்திக்கு அடிமையாக நான் இருக்கும்படியாக பகவத் சங்கல்பத்தை கல்பிச்சிருக்காளா. அப்ப விஷ்ணு பக்தியில இருக்கக்கூடிய என்ன விசேஷம் என்ன? சமகனநிதி சமதனநிதி புலன்களை அடக்கம், மனசு அடக்கிறது, இதுக்கெல்லாம் நிதியாக இருந்திருக்கிறவள். இந்த சாந்தி இந்த தனத்துக்கு கொள்கலமாக இருந்திருக்கா. சமதனநிதி சம்வித்வல்லி சமக்ர பலோதய. அறிவுன்ற ஒரு ஒரு கொடி, அந்த கொடியில நிறைய பழங்கள்லாம் பழுத்து தொங்கிறது. அதாவது அறிவுக்கு காரணமாக இருந்திருக்கிறோம். ஞானம்னா எது ஞானம்? வேதாந்த ஞானம் தான் ஞானம், மீதியெல்லாம் ஞானம் இல்லை. அதெல்லாம் புத்தக சுமைன்னு சொல்ற சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் அவையெல்லாம் சுமைன்னு சொல்லி சொல்றது. இதுதான் வஸ்துதா உண்டான ஞானம். சம்வித்வல்லி சமக்ர பலோதய ஸ்ருதி பரிணதி சுத்திஸ்தேமா. ஸ்ருதி பரிணதி, அந்த வேதம் இருக்க வேதத்தினுடைய பரிணதியாக இருந்திருக்கிறவள். அதாவது அதனுடைய வேதம்தான் இப்படி விஷ்ணு பக்தியாக மாறிக்கிறது. அந்த சாஸ்திரஜன்யமாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் அதுக்கு. சாஸ்திரஜன்ய தத்துவ ஜானம் தான் அதனுடைய பரிணாமமாக இருந்திருக்கா. சுத்தேகே ஸ்தேமா, பரிசுத்தத்தினுடைய ஸ்தைரியம், பரிசுத்தனுடைய இருக்கு. சுக பிரதிபூகு, சுகத்துக்கு பிரதிநிதிஸ்தானமாக இருந்திருக்கா. பவபய தம பிராத சந்தியா பராவர தீபிகா. பவபய தம, இந்த சம்சாரமாகிற ஒரு பயம் இருக்க, இந்த சம்சார பயமாகிற ஒரு இருட்டனுடைய பிராத்த காலமாக இருந்துருக்கா, உஷக்காலமாக இருந்துருக்கா. இந்த விஷ்ணு பக்தி இருந்துட்டுனாக்கா பவபயம் போயிடுறதுன்னு அர்த்தம். பராவர தீபிகா, எது பரதத்துவம் எது அவரதத்துவன்றத வெளிச்சமிட்டு காண்பிக்கிறவளாக இருந்துருக்கா. பகவதி ஹரோ பக்தி திவ்யா பரிஷ்கிருதி ஆத்மனஹா, இப்படி எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடிய பக்தி இருந்துருக்க நீ ஆத்மாவுக்கு அணிகலனாக திகழ்கின்ற. பக்தி திவ்யா பரிஷ்கிருதி ஆத்மனஹா, அப்படிப்பட்ட விஷ்ணு பக்தி நீட்ட கட்டளையில தான்
நீ என்ன சொல்றியோ அதை செய்யும்படியாக தான் எனக்கு தயாதேவி ஆஜ்ஞை பண்ணிருக்கா ஆகையால என்ன ஸ்தோத்திரம் பண்ணாத நான் பெரியவன் இல்லைன்னு பெருமாளுடைய சங்கல்பம் பகவத் சங்கல்பமே சொல்லுகிறார் என்பதாக சொல்லுகிறார் இப்படி பகவத் சங்கல்பத்துக்கும் விஷ்ணு பக்திக்கும் ஏற்பட்ட உரையாடலை இன்றைய தினம் நாம் பார்க்கிறோம் விஷ்ணு பக்தி மூலமாக பகவத் சங்கல்பம் ஏற்படுறது பெருமாளிடத்துல பக்தி இருந்ததுன்னாக்க அந்த பக்தியை பார்த்து தயாதேவி சந்தோஷப்பட்டு அவர்கள் இந்த பிரபன்னர்களாக பக்தர்களாக இருக்கிறவர்கள் இட்ட வழக்காக பெருமாள் ஆயிடுறார்ன்றதுதான் இந்த இடத்துல தெரியப்படுத்துறார் சுவாமி தேசிகன் ஜனன்யா சர்வலோகானாம் விஷ்ணு வல்லபயா தயா கிருபயா கல்பித ஸ்லோகம் தொத்ரோ விப்ரம கிங்கரஹா இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்துல நமக்கு தயாதேவியினுடைய அனுகிரகத்தினால நமக்கு விஷ்ணு பக்தி ஏற்பட்டு பெருமாளிடத்துல பக்தி ஏற்பட்டு பகவத் சங்கல்பம் நம்ம விஷயத்துல சம்பூர்ணமான கட்டாட்சம் விழும்படியாக ஏற்பட வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ இன்றைய தலைப்பு சங்கல்பன் விஷ்ணு பக்தி சம்வாதம்